ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது துணுக்கு மூட்டை. உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நான் என்னோடய வீடியோவில் போடுறேன். நீங்கள் என் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லாங்குவேஜஸ் பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி துணுக்கு மூட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க, லாங்குவேஜ் மொழி அப்படின்னு ஒன்று உருவானது 100,000 BC வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. உலகின் மிகவும் மூத்த மொழி அப்படிங்கிறது நாம் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய தமிழ் மொழி தான். இந்த உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 7,000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட ஃபேக் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யான மொழிகள் இருக்குது. இது வந்து கற்பனைக்காக உருவாக்கப்பட்டது. புக்கு எழுத அப்புறம் படங்களுக்காக உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இந்த ஃபேக் லாங்குவேஜ். உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா கிளிக்கி லாங்குவேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பாகுபலி படத்தில் வரக்கூடிய கிளிக்கி லாங்குவேஜ். ஸோ இதை உருவாக்குனது அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா மதன் கார்கி. உலகில் உள்ள மொத்த மொழிகளின் 2/3 மொழிகள் ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்லேருந்து வந்தது. 86% மக்கள் ஏசியன் மற்றும் ஈரோப்பியன் லாங்குவேஜ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ் மொழி மட்டும்தான் உலகிலேயே கடவுளாக வணங்கப்படுகிற ஒரே மொழி. தமிழ்தாய் காரைக்குடி பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது. ஸ்பேஸில் முதன் முதல்ல பேசப்பட்ட லாங்குவேஜ் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மொழி. கம்போடியா லாங்குவேஜ் தான் அதிக எழுத்துக்கள் கொண்ட லாங்குவேஜ். மொத்தம் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 இருக்குது. பப்புவன் லாங்குவேஜ் அதில் மொத்த எழுத்துக்கள் 11. குறைந்த எழுத்துக்கள் கொண்ட லாங்குவேஜ் பப்புவன் லாங்குவேஜ். கிரிப்டோஃபேசியா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இது ட்வின்ஸுக்கு மட்டுமே புரியக்கூடிய லாங்குவேஜ். ட்வின்ஸ்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் த கிரிப்டோஃபேசியா லாங்குவேஜ். இது இடியோகிளாசியா அப்படிங்கிறடைய லாங்குவேஜோட தொடர்புடையது தான் இந்த கிரிப்டோஃபேசியா. ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் ஒரு முறை ஒரு மொழி அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுவரை 231 மொழி முழுசாக அழிஞ்சிருச்சு. ஒவ்வொரு 98 நிமிடத்திற்கும் ஒரு புது வேர்டு உருவாக்கப்படுது உலகம் முழுவதும். இப்போ அதிகமாக பேசப்படுற மொழி இங்கிலீஷ் அப்புறம் சைனீஸாக இருந்தாலும் 2050 அதிகமாக பேசப்படக்கூடிய லாங்குவேஜாக ஃப்ரெஞ்சு இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆராய்ச்சியும் அதை தான் சொல்லுது. சைனீஸ் அப்புறம் அராபிக் இந்த 2 மொழி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம் கற்றுக்கிறதுக்கு. யாரெல்லாம் சைனீஸ் பேச தெரிஞ்சிருக்காங்களோ அப்புறம் சைனீஸ் புரியுமோ அவங்களுடைய 2 பக்க மூளையும் செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறது நம்மளுடைய மூளைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டிமென்ஷியா அதாவது மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வராமல் பார்த்துக்கிறோம் என்ன அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா. யானைகளுக்கு மனிதர்களுடைய லாங்குவேஜை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் உண்டு. தங்களுடைய எனிமீஸ் அதாவது எதிரிகள் எந்த மொழியில் பேசுனாங்க அப்படிங்கிறத அதுங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியும். ஒனமட்டோ ஃபோயா ஒலியை பொறுத்து அதாவது சவுண்டை வச்சு வேர்டு கிரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பூனை கத்துற மியாவ் அப்படிங்கிற சவுண்டு அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா MEOW. ஸோ இப்படி உருவாக்குறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒனமட்டோ ஃபோயா. மிகவும் சந்தோஷமான லாங்குவேஜ் ஸ்பானிஷ். மிகவும் சோகமான லாங்குவேஜ் சைனீஸ். ரொம்ப வேகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் ஜப்பானீஸ். 1 செகண்டில் 7.84 சிலபல்ஸ் சொல்லியிருக்கலாம். மிகவும் ஸ்லோயஸ்ட் லாங்குவேஜ் மாண்டரின் சைனீஸ். 1 செகண்டில் 5.18 சிலபல்ஸ் தான் சொல்ல முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நான் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத
உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.